சிலுவையை பற்றிய உபதேசம் கெட்டுப்போர்களுக்கு பைத்தியமாயிருக்கிறது. 1 கொரிந்தியர் 1:18. சிலுவையை பற்றிய உபதேசம் என்றால் என்ன? ஆண்டவராக இயேசு கிறிஸ்து இந்த உலகத்தில் பட்ட பாடுகள் அனைத்துமே சிலுவையை பற்றிய உபதேசம்தான். ஆனால் முக்கியமாக சிலுவையை நோக்கி செய்த அந்த கடைசி பாடுகள், உபத்திரவங்கள் அதிகமாக ஒரு மனிதனுடைய வாழ்க்கையில், ஒரு மெய்க்கிறிஸ்தவனுடைய வாழ்க்கையில் உடைய உள்ளத்தை உடைக்கக்கூடிய ஒன்றாக இருக்கிறது. இவைகள் அனைத்தும் யாருக்காக? எனக்காக. என்னில் அன்பு கூர்ந்து எனக்காக தம்மை தாமே ஒப்புக் கொடுத்த கிறிஸ்து. கிறிஸ்துவை நீ எப்படி பார்க்கிறாய்? கிறிஸ்துவையும் சிலுவையும் நீ பிரிக்க முடியாது. உன்னுடைய வாழ்க்கையில் கிறிஸ்து ஏதோ சில அவர் செய்து முடித்த காரியங்களை குறித்த போதனைகளை போதிக்கும்படியாக இல்லை, கிறிஸ்துவின் சிலுவையோடு நீ இணைந்த ஒரு மனிதனாய் வாழ்கிற வாழ்க்கையை வாழ்கிறாயா? அல்லது சிலுவை என்பது ஒரு அடையாளமாக வாழ்க்கையில், அல்லது போதனைக்குரிய ஒரு வார்த்தையாக காணப்படுகிறதா? சிலுவையோடு இணைந்து வாழாத கிறிஸ்தவனாக உன்னுடைய வாழ்க்கையில் வாழ்வது நிமித்தமாகவே உன்னில் வெற்றி இல்லை, விடுதலை இல்லை. நீ உன்னுடைய வாழ்க்கையில உண்மையாலுமே இரட்டை வேடம் போட்டு கொண்டிருக்கிறாய். ஒரு போதகனாக இருக்கிறவனும் கூட அநேக சமயங்களில் அவன் பிரசங்கிப்பது ஒரு நிலையில், ஆனால் வாழ்வது இன்னொரு நிலை. உடைய வாழ்க்கையானது மெய்யாலுமே வெளியரங்கமானதாய் காணப்படக்கூடிய நிலையில் அல்ல. என்றால் உடைய உள்ளான தோல்விகளை அவனால் வெளிப்படுத்த முடியவே இல்லை. உள்ளாக அவன் புழங்கிக் கொண்டிருக்கிறான். ஏன்? சிலுவையோடு நீ இணைந்து வாழ்கிற வாழ்க்கையில். அன்றைக்கு கிறிஸ்தவர்கள் சிலுவையை மையமாக வைத்து அவருடைய வாழ்க்கையில் அதோடு இணைந்து காணப்பட்ட ஒரு வாழ்க்கை. ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவின் பாடுகளையும் அவருடைய காரியங்களையும் அதிகமாக சிந்திக்கும் பொழுது அவன் தன்னுடைய வாழ்க்கையில் அதை தனக்கென்று அவன் ஏற்படுத்தி கொள்கிறான். கிறிஸ்துவோடு சிலுவையில் அறையப்பட்டேன் இஸ் அப்ளை டு மீ பர்சனலி. அது ஏதோ போதிக்கும்படியான போதனைக்காக அல்ல, அல்லது ஏதோ கிறிஸ்தவ வாழ்க்கையில் சிலுவை என்பது ஒரு மனிதனுடைய கிறிஸ்தவத்தை காட்டக்கூடிய ஒரு அடையாளமாக அல்ல, அது உன்னுடைய வாழ்க்கையின் பங்காக காணப்படுவது. பாடுபடும் கிறிஸ்து, த சஃபரிங் சேவியர், உன்னுடைய வாழ்க்கையில் மனிதனுடைய ரட்சிப்புக்காக அவர் செய்த அந்த காரியத்தை உன்னுடைய வாழ்க்கையில பலிதமாக்கக்கூடிய காரியம் அது. அருமையான சகோதரேஸ்வரி, ஒருவேளை நீ போதகனாக இருக்கலாம், அல்லது ஒரு விசுவாசி என்று சொல்லப்படுகிற நபராக இருக்கலாம். சிலுவையுடைய வாழ்க்கையில் எந்த இடத்தில் இருக்கிறது? சிலுவையின் தாக்கம் உடைய வாழ்க்கையில் எந்த அளவுக்கு உன்னை பாதித்திருக்கிறது? உண்மையாலுமையுடைய வாழ்க்கையில சொல்லக்கூடுமா, நான் உலகத்துக்கும் அதன் ஆசை இச்சைகளுக்கும் சிலுவையில் அறையுண்டிருக்கிறேன்.